வணக்கம். இப்போ நம்ம இண்டிகேட்டர் யூஸ் பண்ணாமல் வெறும் ஸ்ட்ராட்டஜி மட்டும் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ரிங் பெல் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இது போன்ற நிறைய ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் உங்களுக்கு வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் அதை ஃபில் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு நிறைய லெவல்ஸும் வந்து நல்ல சப்போர்ட்டும் வந்து கிடைக்கும். இந்த வீடியோவில் நம்ம இண்டிகேட்டரை யூஸ் பண்ணாமல் வெறும் ஸ்ட்ராட்டஜி மட்டும் யூஸ் பண்ணி எப்படி வந்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்றத தான் வந்து இதில் பார்க்க போகிறோன்னு சொல்லியிருந்தேன். அதாவது எப்படின்னா, இது எப்படி சொல்கிறதுனா ஒரு கைண்ட் ஆஃப் வந்து ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி கூட சொல்லலாம். அதாவது இது எப்படின்னா ஒரு க்ளோசிங் ப்ரைஸையும் அது பேஸ் பண்ணியும் ப்ரீவியஸ் டே க்ளோசிங், அதாவது ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸை பேஸ் பண்ணியும் அடுத்து இன்றைக்கி வந்து ட்ரேட் ஆகிற பிரேக் அவுட்டை யூஸ் பண்ணியும் தான் வந்து நம்ம வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பேக் டெஸ்ட் பண்ணதுலேயும் அப்சர்வ் பண்ணதுலேயும் வந்து இது கொஞ்சம் நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து டே வந்து நியூ டே 13th ஃபிப்ரவரி. ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் டே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து 12th ஃபிப்ரவரி. இதில் இந்த கேண்டில்ஸ்டிக்கோட க்ளோசிங் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு 442.90. இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்த பார்த்திங்கன்னா நான் ஒரு லைன் மாதிரி ட்ரா பண்ணி மார்க் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம ஒரு லைன் மாதிரி மார்க் பண்ணி வச்சாச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த க்ளோசிங் ப்ரைஸை ஒரு லைன் மாதிரி யூஸ் பண்ணி மார்க் பண்ணியாச்சு. இப்போ மார்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லயனை, அதாவது 12th டேக்குரிய இது க்ளோசிங் ப்ரைஸை வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம்ல, இந்த லயனை 13th டேயில் எப்போ பிரேக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்சர்வ் பண்ணி பார்க்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 9:45, அதாவது நாம் யூஸ் பண்ணுற டைமிங்கும் வந்து கொஞ்சம் இதில் இம்பார்ட்டண்ட்டு. இந்த ஈக்யூட்டி செட்டாக இருக்க பார்த்தீங்க அப்படின்னா 30 minutes டைமிங் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த 30 minutes பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ அதனால் நீங்களும் வந்து டைமிங் வந்து 30 minutes வந்து வச்சுக்கோங்க. ஈக்விட்டிக்கு வந்து 30 minutes தான் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கமாடிட்டிக்கு என்ன அது எப்படின்றத அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ ஈக்விட்டிக்கு வந்து இதில் வந்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த க்ளோசிங் ப்ரைஸை நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம், அதாவது ஒரு லைன் ட்ரா பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் இதை லைன் ட்ரா பண்ணி பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் இந்த ஜஸ்ட் இந்த ப்ரைஸ் நோட் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். இப்போ உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காண்டி இந்த லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கு. இந்த லைன் ட்ரா பண்ணியிருக்கோம், அதாவது 12th டேயோட க்ளோசிங். இன்றைக்கி 13th டேயில் இதில் வந்து எப்போ வந்து இந்த 442.90 வந்து பிரேக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணணும் இந்த நாளில். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் கேண்டில்ஸ்டிக்கில் வந்து பிரேக் ஆகிருக்கு. ஸோ இந்த கேண்டில்ஸ்டிக்கில் தான் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் டேயோடைய க்ளோஸ் வந்து பிரேக் ஆகிடுச்சு. இந்த க்ளோஸ் பிரேக் ஆகிடுச்சுல, இந்த கேண்டில்ஸ்டிக்கோட ஹையையும் லோவையும் வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும், ஓகேங்களா? ஸோ ஒன் செகண்ட் வெயிட் பண்ணு. இதுதான் ஹை. இதுதான் வந்து லோ. ஸோ இப்போ நம்ம வந்து ஹையும் லோவும் வந்து மார்க் பண்ணியாச்சு. இதுதான் வந்து இந்த கேண்டில்ஸ்டிக்கோட ஹையு, இதுதான் வந்து இந்த கேண்டில்ஸ்டிக்கோட லோ. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இது ஒரு கைண்ட் ஆஃப் பிரேக் அவுட் மாதிரி யூஸ் பண்ணி நம்ம இதில் வந்து ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு. அதாவது இப்போ இந்த கேண்டில்ஸ்டிக்கோட ஹை லோ மார்க் பண்ணிட்டோல, இதில் ஹை இல்லாட்டி இந்த லோ வந்து நெக்ஸ்ட் வர டைமிங்கில் ஃப்யூச்சரில் பிரேக் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்சர்வ் பண்ணணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சன்ஃபார்மில் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பிரேக் ஆகிருக்கு. அரௌண்ட் 11:15 அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த லோ இருக்குல்ல, லோ வந்து பிரேக் ஆகிடுச்சு.
ஸோ இந்த மாதிரி லோ வந்து பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்டாக்கை இன்றைக்கி இன்ட்ராடேயில் என்ன பண்ணுறோன்னா செல் வந்து பண்ணுறோம். அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜி படி இன்றைக்கி வந்து சன்ஃபார்மா இன்னைக்கு கீழே போகுது, அதான் வந்து அர்த்தம். ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணிடலான்னா செல்லிங் போயிடலாம். இந்த லோவில் வந்து நீங்கள் செல்லிங் ப்ரீவியூ அட்வான்ஸாக கூட போட்டு வைக்கணும் கூட போட்டு வச்சுக்கிட்டு செல்லிங் வந்து போய் ட்ரிகர் ஆச்சுனாலும் நீங்கள் அதில் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜி படி இந்த இடத்துல செல் போயிருப்போம். செல் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கி மார்க்கெட்டில் அந்த ஸ்டாக் வந்து நல்லாவே வந்து இறங்கியிருக்கு. ஸோ இதில் எப்படின்னா இந்த லோ பிரேக் ஆச்சுன்னா நம்ம வந்து செல் பண்ணணும். அதே இப்போ வந்து ஹை வந்து பிரேக் ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்ம சன்ஃபார்மா வந்து அந்த இடத்துல வந்து பை பண்ணணும். அதாவது மேலே போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இந்த ஸ்ட்ராட்டஜி படி. ஸோ இப்படி தான் வந்து இந்த இதில் வந்து ட்ரேட் பண்ண போகிறோம். இது எப்படிலாம் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு உங்களுக்கு ப்ரீவியஸ் இதுவும் வச்சும் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு இது கொஞ்சம் இன்னும் நிறையா எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளியராக கூட புரியும். ஸோ பார்க்கலாம். இப்போ இதை நான் அழிச்சிடுறேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 11th February. இதில் வந்து க்ளோசிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இங்கே தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு மார்க்கெட் வந்து 427.80. ஸோ இங்கே ஒரு மார்க் பண்ணியாச்சு. அடுத்து இது நெக்ஸ்ட் டேயில் எப்போ பிரேக் அவுட் ஆகுதுன்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேண்டில்லே வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ பிரேக் அவுட் ஆன கேண்டில் வந்து அது ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் அந்த டைமிங் வந்து ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பிரேக் அவுட் ஆனோன்னே எதுவும் மூவ் பண்ணிடாதீங்க. பிரேக் அவுட் ஆன கேண்டில் ஸ்டிக் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சு நெக்ஸ்ட் கேண்டில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலோடைய லோ அப்புறம் இந்த கேண்டிலுடைய ஹை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணி வச்சுட்டு எப்போ வந்து இந்த ஹை இல்லாட்டி லோ வந்து பிரேக் ஆகுதா இல்லை அதுக்குள்ளே ட்ரேட் ஆகுதான்னு சொல்லி அப்சர்வ் பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் உங்களுக்கு வந்து ஹை வந்து அரௌண்டு வந்து ஒரு 215 அப்புறமா பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகிருக்கு. பிரேக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து நல்லாவே வந்து மேலே போயிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து எடுத்துருக்க முடியும். இதுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் வந்து 0.6%, 7% அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் வந்து 0.4% வச்சு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வால்டேலுக்கும் ஏற்ற மாதிரி இது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஸ்டாக்ஸில் வந்து யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும். நம்ம ப்ரீவியஸ் டே கூட பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். அடுத்து இந்த ஃபஸ்ட்டு கேண்டில்லே வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹை லோ வந்து மார்க் பண்ணிக்கோங்க. லோ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கேண்டிலில் பிரேக் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கேண்டிலில் செல்லுக்கு உரிய சிக்னல் வந்துருச்சு. அதாவது லோ பிரேக் ஆனால் நம்ம வந்து செல் பண்ணியிருப்போம். ஸோ செல் போயிருந்தால் நமக்கு அன்றைக்கி வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து கிடச்சிருக்கும். ஸோ நம்ம அன்றைக்கு நாள்லேயும் வந்து ப்ராஃபிட்ஸில் வந்து முடிச்சிருப்போம். ப்ரீவியஸ் டே பார்க்கலாம். ப்ரீவியஸ் டேயில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு இந்த இடத்துல. ஸோ அதில் நெக்ஸ்ட் டேயில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டில்லே வந்து உங்களுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆன கேண்டிலுடைய ஹை லோ வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதில் லோ ஹை லோ மார்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் வந்து செல்லிங் வந்து போயிருப்பீங்க. செல்லிங் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 பாயிண்ட் கிட்டே தான் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து கிடச்சிருக்கும். நிறைய பேர் மேபி டார்கெட் புக் பண்ணியிருக்கலாம், நிறைய பேர் ஸ்டாப் லாஸாகவும் ஆயிருக்கலாம். ஸோ இந்த நாளில் வந்து உங்களுக்கு சைட்வேஸில் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ஸோ ப்ரீவியஸ் டே பார்க்கலாம். இப்போ ப்ரீவியஸ் டேயில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து க்ளோசிங் இங்கே ஆயிருக்கு. ஆனால் நெக்ஸ்ட் டேயில் பார்த்தீங்கன்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆகி மேலே போயிடுச்சு. ஸோ இந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணியிருக்க முடியாது. ட்ரேடிங் சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் டே கூட செக் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே தான் வந்து பிரேக் ஆகிருக்கு. ஸோ இதுதான் க்ளோசிங் ப்ரைஸ். இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் இதில் லோ வந்து பிரேக் ஆகிடுச்சு. ஸோ செல்லிங் போயிருப்பீங்க. செல்லிங் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கி நல்லா வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து கிடச்சிருக்கும். நல்லா 4 பாயிண்ட்ஸுக்கு வந்து கீழே போயிருக்கு. ஸோ உங்களால் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணியிருக்க முடியும். ஈவன் ப்ரீவியஸ் டே பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து இங்கே ஹை இதான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு கேண்டில்லே பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கேண்டில்லே வந்து அந்த லோ வந்து பிரேக் அவுட் ஆகிருச்சு. லோ பிரேக் அவுட் ஆனதுக்குச்சுன்னா நம்ம வந்து செல் பண்ணணும். செல் பண்ணியிருப்போம். செல் பண்ணோம்னா நமக்கு அன்றைக்கி ப்ராஃபிட்ஸ். நீங்கள் இதில் பேசிக்காக மறக்கக்கூடாது என்னென்னா லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா
நீங்கள் வந்து செல் பண்ணணும். ஹை பிரேக் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பை பண்ணணும். இப்போ நம்ம அதை வேறு ஸ்டாக்கில் கூட செக் பண்ணலாம். ரிலையன்ஸில் வச்சு இப்போ நம்ம உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். இப்போ இதில் ரிலையன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து 13th டே, ஸோ ப்ரீவியஸ் டே வந்து 12th. இதில் வந்து க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டேயோட கேண்டில் க்ளோசிங் ப்ரைஸ் வந்து இங்கே தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, அதாவது 1255 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம இதை மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்கணுன்னா இந்த க்ளோசிங் ப்ரைஸ் வந்து இன்றைக்கி எங்கே பிரேக் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 145 அப்புறமா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரேக் ஆகிருக்கு. ஸோ இந்த பிரேக் ஆன கேண்டிலுடைய நம்ம என்ன பண்ணணும்னா ஹையு அப்புறம் லோ இது ரெண்டையும் வந்து இந்த ஹையையும் இந்த லோவையும் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது அந்த 30 மினிட்ஸ் பிரேக் ஆகுதுல, பிரேக் ஆனதோட அந்த 30 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கணும். ஹையு லோ, இந்த ஹை லோவில் இந்த இதில் வந்து எது வந்து பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்சர்வ் பண்ணணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து லோவுக்குரிய லைன் தான் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ நான் முன்னே சொன்ன மாதிரி தான் ஹை லோ ஹை லைன் வந்து பிரேக் ஆகிருந்துச்சு, அந்த கேண்டிலுடைய ஹை வந்து பிரேக் ஆகிருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பை பண்ணணும். அதே அந்த கேண்டிலுடைய லோ வந்து பிரேக் ஆகிருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து உடனே செல்லிங் போயிடலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த கேண்டிலில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த இடத்துல லோவில் வந்து செல்லிங் வந்து போயிருப்போம். ஸோ செல்லிங் போயிருந்தால் நமக்கு அன்றைக்கி வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து கிடச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து க்ளோசிங் ப்ரைஸை யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும். ப்ரீவியஸ் டே கூட பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே தான் வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, 1254 கிட்ட. ஸோ இதில் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே ஃபஸ்ட்டு கேண்டில்லே வந்து உங்களுக்கு வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. இது பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா பிரேக் அவுட் ஆன கேண்டிலுடைய ஹை லோ வந்து மார்க் பண்ணிடுவோம். ஸோ லோ மார்க் பண்ணியாச்சு, ஹையும் மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கி இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலுடைய ஹை லோ பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்கே ஆகலை. ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைட்வேஸ்லேயே ட்ராவல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நம்ம ஸ்ட்ராட்டஜி படி வரல, இது ஒரு பிரேக் அவுட்டே நடக்காமல் உள்ளுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு ஒரு ஓப்பனிங்கில் மட்டும் ஒரு பூம் ஆகிட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ நம்ம இதை ப்ரீவியஸ் டே பார்க்கலாம். ப்ரீவியஸ் டே அப்படி இது இதுவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளோசிங் ப்ரைஸ் வந்து இங்கே தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் இதில் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு அடுத்த நாளில் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட்டே வந்து ஆகலை. ஸோ அதாவது அந்த லைனை வந்து க்ளோசிங் ப்ரைஸ்க்குரிய லைனே வந்து டச் ஆகலை. ஸோ அந்த லைன் டச் ஆகாதனால அன்றைக்கும் நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணியிருக்க மாட்டோம். ப்ரீவியஸ் டே போகலாம். ப்ரீவியஸ் டே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து க்ளோசிங் ப்ரைஸு. ஸோ அந்த க்ளோசிங் ப்ரைஸோட இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கேண்டில்லே வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஓப்பன் ஆகி இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, எங்கன்னா 1284 ஓப்பன் ஆகி 1291 தான் வந்து க்ளோசிங் ப்ரைஸு. அது பிரேக் அவுட் ஆகி 1300 வரைக்கும் வந்து போயிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது ஹை அண்டு லோ, இது ரெண்டையும் மார்க் பண்ணி வச்சுக்கணும். இது ரெண்டில் எது பிரேக் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10:15 அப்புறமா லோ வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இந்த மார்க் பண்ணி வச்சுருக்க இந்த லோ ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் ஆச்சுல க்ளோசிங் ப்ரைஸ், அதோட கேண்டில்ஸ்டிக்கோட ஹை லோவில் லோ வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ லோ பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து செல்லிங் வந்து போயிடணும். ஸோ செல்லிங் போயிருந்தோம்னா நமக்கு அன்றைக்கி வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து கிடச்சிருக்கும். ப்ரீவியஸ் டே கூட பார்க்கலாம். ப்ரீவியஸ் டேயில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளோசிங் வந்து இங்கே ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கேண்டிலுடைய லோ மார்க் பண்ணியிருப்பீங்க, ஹையும் மார்க் பண்ணியிருப்பீங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோ பிரேக் அவுட் ஆகி செல்லிங் போயிருப்பீங்க, உங்களுக்கு அன்றைக்கி வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து கிடச்சிருக்கும். நிறையா ஸ்டாக்ஸ்லையும் இது வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஈவன் இந்த எஸ்பிஐ கூட பாருங்கள், எஸ்பிஐயில் க்ளோசிங் ஆயிருக்கு, நெக்ஸ்ட் டே ஃபஸ்ட் கேண்டில்லே வந்து உங்களுக்கு வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. பிரேக் அவுட் ஆனாயிருச்சு அப்படின்னா நம்ம அந்த கேண்டிலுடைய லோஹை மார்க் பண்ணிடுவோம். லோஹை மார்க் பண்ணையில் லோ பிரேக் ஆயிருக்கு. ஸோ செல்லிங் போயிருப்போம், ப்ராஃபிட்ஸ் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஈக்விட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 30 மினிட்ஸு க்ளோசிங் ப்ரைஸு ஹை லோ இதை யூஸ் பண்ணி தான் வந்து ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணையில் கண்டிப்பாக உங்களாலே வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து எடுக்க முடியும். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் எடுக்கிறோம். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரொசீஜர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இது போன்ற வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.